வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். உடலில் உயிராற்றல் என்று சொல்கிறோம், அதில் சர்ப்ளஸ் என்று சொல்கிறோம், உடல் இயக்கத்துக்கு தேவையான உயிராற்றல் என்றெல்லாம் சொல்கின்றோம். இவையெல்லாம் எப்பொழுது உற்பத்தியாகிறது, எவ்வளவு சர்ப்ளஸ் இருக்கிறது, இதெல்லாத்தையும் நாம் வந்து எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று சொன்னால், உடல் உயிர் என்ற இரண்டு தத்துவங்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது சாதாரணமாக பார்ப்போம். அந்த அளவுக்கு அதை நம்ம முழுமையாக சிந்திப்பதற்கு முன்னால் நடைமுறை வாழ்க்கையிலிருந்து பார்ப்போம். இப்போ சாதாரணமாக இரவு நேரத்தில் தூக்கம் வருகிறது. ஏன் தூக்கம் வருகிறது? தூக்கம் என்றால் என்ன என்று சொன்னால், உடலில் உயிராற்றல் சர்ப்ளஸ் வந்து குறைந்து விடும்போது, உடல் இயக்கத்துக்கு தேவையான அந்த உயிராற்றல் அங்கு குறையும்போது நமக்கு நமது உடல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த ஐந்து புலன்கள் வழியாக உயிராற்றல் நிறைய செலவாகி சர்ப்ளஸ் தீர்ந்து விட்டது, உடல் இயக்கத்துக்கே அங்கு இருக்கக்கூடிய உயிராற்றல் பற்றாக்குறையாக மாறுகிறது. எனவே ஐந்து புலன்களையும் இயக்கத்தையும் நிறுத்திவிட்டு தூங்குவதற்கு செல் என்று இந்த உடல் நமக்கு உடல் அறிவு சொல்லுகிறது. அப்போ நம்ம தூங்க போகிறோம். நம்ம படுத்து தூங்கிட்டோம். தூங்குவது என்றால் என்னென்றால், தூங்கும் பொழுது நமது மன இயக்கம் இல்லை, எண்ணங்கள் இல்லை. இந்த மனம் கண் வழியாக, காது வழியாக, நாக்கு வழியாக, மூக்கு வழியாக, தோல் வழியாக, இந்த ஐந்து புலன்கள் வழியாக இயங்கி இந்த உயிராற்றலை செலவு செய்கிறதே, அந்த செலவு இல்லை, நிறுத்திவிட்டோம். இப்பொழுது என்ன ஆகிறது? உடலுக்குள்ளாக கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் அது சுழன்று இயங்கிக் கொண்டு அது உயிராற்றலை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம தூங்கும் பொழுது உடலில் உயிராற்றல் உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்காகத்தான் நாம் தூங்க வேண்டும் என்று சொல்கிறோம். அப்போது இந்த உறக்கம் என்பது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. அவ்வாறு அந்த உறக்கம் என்பது கூட எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய தத்துவங்கள் நமது முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். சூரியன் மறையும் போது நாம் உறக்க செல்ல வேண்டும், சூரியன் உதிக்கும் போது நாம் உறக்கத்திலிருந்து எழ வேண்டும் என்று ஒரு கால நிர்ணயம் கூட நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இரவு தூங்க செல்லும்போது மிகவும் சோர்வாக இருந்தது, இப்போது காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம மனம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உடனும் பிரிஸ்காக இருக்குது அப்படின்னா, உடல் நைட் இரவு முழுவதும் நாம் தூங்கி இருக்கும் பொழுது உற்பத்தியான அந்த உயிராற்றல் நமக்கு அந்த உடல் இயக்கத்துக்கு போக சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது தாங்க அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிராற்றல் சர்ப்ளஸ். இப்போ உடலில் உடல் இயக்கத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்கிறது என்று பார்த்தால், இந்த உடல் உடலாக இருப்பதற்கு அங்கு அந்த உயிராற்றல் ஒரு குறிப்பிட்ட அளவு அங்கு தினமும் எடுத்துக்கொள்ளப்படும், உடல் உடலாக இருப்பதற்கு. சரி, இந்த உடல் அசைக்கூடிய உறுப்புகள் இருக்கிறதே, கை கால்கள், இடுப்பு, தலைப்பகுதி எல்லாம் அசைக்கிறோமே, இவ்வாறு அசைக்கக்கூடிய அந்த அசைவு என்ற நிகழ்வுக்காக அதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படும் அல்லவா? அதற்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் அங்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதற்கு மேல் முக்கியமாக உடலுக்குள்ளாக எத்தனை உறுப்புகள் தானியங்கி நரம்பு மண்டலம் என்ற அடிப்படையில் நாம் உறங்கிக் கொண்டிருந்தாலும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இருதயம் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நுரையீரல் சுருங்கி விரிந்து கொண்டே இருக்கிறது. சிறுநீரகம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. கல்லீரல் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. மண்ணீரல் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு பல உறுப்புகள் உடலில் இயங்கிக் கொண்டே இருக்கிறது.
அதற்கு தேவையான சக்தி, கரண்ட், பவர் நாம் எங்கிருந்து கொடுக்குறோம் என்று பார்த்தால், இந்த உயிராற்றல் தான் அதை இயக்கிக்கொண்டே இருக்கிறது. இப்போது அதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே உடல் உடலாக இருப்பதற்கான ஆற்றல், உடல் உறுப்புகள் இயக்கத்துக்கு வேண்டிய ஆற்றல், அதே போல் உடலில் இருக்கக்கூடிய அசையக்கூடிய அந்த உறுப்புகளினுடைய அசைவுக்கு தேவையான ஆற்றல், இவ்வாறு அவற்றுக்கு தேவையான உயிராற்றல் முழுவதும் அங்கு பகிர்ந்து அளிக்கப்படும். அதற்கும் மேல் இருக்கக்கூடியது தான் சர்ப்ளஸ். அந்த சர்ப்ளஸ் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தான் நாம் என்ன பண்ணுகிறோம், ஐந்து புலனின் மூலமாக நாம் இந்த உலக பொருள்களோடு தொடர்பு கொண்டு அனுபவிக்கின்றோம். அப்போ இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், ஐந்து புலன்கள் மூலமாக உயிராற்றலை நாம் செலவு செய்துதான் ஒவ்வொன்றையும் உணர்கின்றோம். இதை வேதாத்ரி மகரிஷி சொல்வார்கள், ஐம்புலன்கள் மூலமாக உயிராற்றல் அழிவதே இன்பம் என உணர் மயக்கம் என்று சொல்வார்கள். இப்போது அந்த உணர்வில் மயங்கி விடுகிறோம் என்று சொல்வார்கள். அப்போ இந்த ஐந்து புலன்கள் மூலமாக இந்த உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய ஜீவகாந்தம் வெளியேறித்தான் நாம் ஒவ்வொன்றையும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அந்த உயிர் தத்துவத்தை நாம் இப்பொழுது உணர்ந்து கொள்வோம். இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது தான் இப்பொழுது நாம் சிந்தனை செய்தோமே, அந்த ஜாங்கிரி என்பதில் எங்கிருந்து சுவை வந்தது, அது ஏன் அது அந்த அடுத்தடுத்த ஜாங்கிரி சாப்பிடும்போது அது ஏன் அந்த உமட்டுதல் வாந்தி மயக்கம் என்ற நிலைக்கு சென்றது என்பதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த தத்துவம் நமக்கு உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன்.